நீங்க பார்த்துட்டு காவேரி கரை, கும்பகோணம் சோலைப்பந்தல் இருக்கக்கூடிய காவேரி கரை தெரியுதா? காவேரியில ஜலம் அமோகமா போயிட்டு இருக்கு பாருங்களேன். அப்படி ரொம்ப ரம்மியமான காட்சி. இது நதியில தான் உங்களுக்கே தெரியும், இந்த காவேரி கரையில தான் ஸ்ரீ மந்திரபேட்டேஸ்வரி பாடசாலை இருக்கு, வேத பாடசாலை. அந்த பாடசாலை கீழே ரெண்டு பெரிய ஹால் இருக்கு. அந்த ஹால் மொட்டை மாடி. இப்ப நம்ம பாக்குறது மொட்டை மாடிதான். குழந்தைகள் வந்து வேஷ்டி எல்லாம் அனுப்புறேன், வேஷ்டி எல்லாம் வளர்த்துவா எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. இன்னைக்கு பிரதமை அனத்தியான நாள், அத்தியானம் கிடையாது, அதுல குழந்தைலாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கா. இப்ப இதனுடைய பர்பஸ் என்னன்னா உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிற ஒரு பதிவு. மேல ரூஃப் பாருங்களேன், மேல வந்து ரூஃப் போட்டாச்சு. மொட்டை மாடி, மொட்டை மாடியா இருந்தது, குழந்தைகளுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியா ரூஃப் ஜம்முன்னு போட்டாச்சு. அதை தவிர பாருங்க, எல்லா சுவற்றையும் குழந்தை ஜாக்கிரதையா இருக்கணும். எட்டு பார்த்தாலும் குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு சிரமம் இருக்கணும்ன்றதுக்காக என்ன ஒரு கிரில் மாதிரி போட்டாச்சு பாருங்களேன். ஜம்மண்டு தெரியுதா? பிரம்மாண்டமா போட்டாச்சு. இடம் நிறைய இருக்கு மொட்டை மாடியில. குழந்தைகள் ஜாம் ஜம்மண்டு பண்ணலாம். வேஷ்டி வளர்த்திப்பா ரொம்ப மாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பா. மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், இன்னைக்கு அனர்த்திய நாள் பிரதமை, அதனால குழந்தைகள் ரொம்ப ஃப்ரீயா இருக்கா. மொத்தம் 16 குழந்தைகள், சில குழந்தைகள் கீழே இருக்கா, மேல சில பேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, வேஸ்ட் எல்லாம் வச்சுட்டு இருக்கா. பாருங்க திரும்பி பாருங்க, காவேரி கரை தெரியுதா? காவேரி கரை. இன்னொரு விஷயம் நான் என்ன உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன், இந்த ரூஃப் மேல பாருங்க, ரூஃப் மேல இந்த காம்பவுண்ட் சொல்ற மாதிரி மேல மொட்டை மாடியில கிரில் போட்டிருக்கோம் இல்லையா, ஒயர்வா. இது எவ்வளவு அடி இருக்கு பாருங்க, குழந்தைகள் எட்டி பார்த்தா கூட உன்னா வாழ்க்கை தான் சிரமம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கிட்டத்தட்ட 140,000 ஆயிருக்கு இதுக்கு செலவு. இந்த வீடியோ பதிவு பாக்குறவா இந்த கைங்கரியத்தில் யாராவது ஈடுபடணும், பங்கு பெறணும் அப்படின்னா தயவு செய்து உங்களால் ஆன கைங்கரியத்தை ஸ்ரீ மந்திரபேட்டேஸ்வரி பாடசாலைக்கு திரவிய ரூபமாக பண்ணுங்க. ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டது, ஒரு கான்ட்ராக்டர் சொல்லி இந்த வேலையெல்லாம் கொடுத்துருக்கோம் அவளுக்கு. அவர் வாங்கிக்கிறேன்ருக்கார், கொஞ்சம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்கார். 140,000 ரூபா ஆயிருக்கு. அதனால் யாரெல்லாம் இதற்கு வந்து உதவி பண்ணணும் நினைக்கிறீங்களோ உங்களுக்கே தெரியும், ட்ரஸ்ட் பேரில் தெரியும், ட்ரஸ்ட்டு தெரியும், எல்லாம் தெரியும். தயவுசெய்து உங்களால் ஆன உதவியை சகாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். 140,000 மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். யாரெல்லாம் முடியுமோ அவன் ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எவ்வளோன்னா அனுப்பலாமே, இல்லை என்ன இருக்கு, 5,000, 10,000, 50,000. யாராவது சில பேர் மாமா நானே கம்ப்ளீட்டாக ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொன்னாலும் வரலாம். அவளால் முடிஞ்ச கைங்கத்தை பண்ணுவோம். திருப்பி நான் ஞாபகப்படுத்துகிறேன், மந்திரபேட்டேஸ்வரி பாடசாலையோட மொட்டை மாடி இது. இது மாதிரி இன்னொரு ஹாலும் இருக்கு, அதுவும் பாருங்களேன். தெரியுதா பாருங்க, கீழே தெரியுது, அதோட ரூஃப் தெரியுதா, ஷெட்டு பாருங்க கீழே. அது இன்னொரு ஹால், அது இன்னொரு ஹால் இது. ஜாம் ஜாமண்டு வாடா 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 கண்ணா ஓடியா ஓடியா. அதான் யாரெல்லாம் முடியுமோ அவ மீண்டும் இந்த 140,000 ஆகக்கூடிய செலவில் பங்கு பெற்று கைங்கரத்தில் பங்கு பெறும்போது நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் அவ குடும்பத்தோடு க்ஷேமமாக இருக்கணும், இந்த நாடும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நாராயண.